வணக்கம், இது உங்கள் தினகதிர். தமிழகத்தில் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதில் தற்போதைய திமுக அரசு தவறிவிட்டதாக தமிழக நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் விமர்சித்துள்ளார். பள்ளி விழாவில் பேசிய விஜய், இளைஞர்களிடையே போதைப் பொருள் அதிகரித்து வருவது குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தினார். இந்த அச்சுறுத்தலால் தானும் கூட அச்சுறுத்தப்படுவதாக உணர்கிறேன் என்றார். அணியின் படி மெர்சல் நடிகர் இளம் தலைமுறையினரை போதைப் பொருள் பாவனையிலிருந்து பாதுகாப்பது மாநில அரசின் பொறுப்பு என்று வலியுறுத்தினார். அதை அவர்கள் நிறைவேற்ற தவறிவிட்டதாக அவர் கூறுகிறார். போதைப் பொருள் மற்றும் தற்காலிக இன்பங்களுக்கு வேண்டாம் என்று மாணவர்கள் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நன்கு படித்த தலைவர்கள் அரசியலில் நுழைவதன் முக்கியத்துவத்தையும் விஜய் எடுத்துரைத்தார். வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் நல்ல தலைமை பண்பு அவசியம் என்பதை வலியுறுத்தினார். அவர் குறிப்பிட்டதாவது, எங்களுக்கு நல்ல தலைவர்கள் தேவை. தலைவர்களை நான் அரசியல் ரீதியாக சொல்லவில்லை. நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு தலைமைத்துவ குணம் வேண்டும், அதைத்தான் நான் சொல்கிறேன். லோகேஷ் கனகராஜன் லியோவின் கடைசி படமான தமிழ் சூப்பர் ஸ்டார், எதிர்காலத்தில் அரசியல் ஒரு சாத்தியமான தொழில் விருப்பமாக கருதப்பட வேண்டும் என்ற தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார். மேலும் சமூக ஊடகங்கள் மற்றும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யுகத்தில் உண்மை சரிபார்ப்பின் அவசியத்தை விஜய் அடிக்கோடிட்டு காட்டினார். இந்த தடங்கள் பல விஷயங்களை காண்பிக்கும். அதே வேளையில் எது சரி எது தவறு என்பதை பகுப்பாய்வு செய்வது மிகவும் முக்கியமானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். சமூக ஊடக சேனல்கள் மற்றும் முக்கிய ஊடகங்கள் நமக்கு பல விஷயங்களை காட்டுகின்றன. எல்லாவற்றையும் பார்க்கவும், ஆனால் எது சரி எது தவறு என்று அலசவும் என்று அறிவுரை கூறினார். அரசியல் கட்சிகள் மற்றும் அவர்களின் பிரச்சாரங்களை கண்மூடித்தனமாக நம்பாமல் இருப்பதன் முக்கியத்துவத்தையும் நடிகர் வலியுறுத்தினார். அரசியல் தகவல்களை பற்றிய விமர்சன அணுகுமுறை தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு பரந்த கண்ணோட்டத்திற்கு வழிவகுக்கும் என்று நம்புகிறார். ஒரு சில அரசியல் கட்சிகளை நம்பாமல் போலி பிரச்சாரங்களை செய்யாமல் இவற்றை தெரிந்து கொண்டால் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான உலகளாவிய அளவிலான பரந்த சிந்தனைகளை நீங்கள் அனைவரும் பெறுவீர்கள் என்று விஜய் மாணவர்களிடம் கூறினார். முடிவில், போதைப் பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதில் அரசின் பங்கு, நல்ல தலைமையின் அவசியம், உண்மை சரிபார்ப்பின் முக்கியத்துவம், அரசியல் கட்சிகளை கண்மூடித்தனமாக நம்புவதால் ஏற்படும் ஆபத்துகள் உள்ளிட்ட பல முக்கிய விஷயங்களை விஜயின் பேச்சு எடுத்துரைத்தது. அவரது உரை மாணவர்களை விமர்சன ரீதியாக சிந்திக்கவும் சிறந்த எதிர்காலத்தை வடிவமைப்பதில் பங்கு வகிக்கவும் ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.